ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இயற்பியல் ஐந்தாவது அழகு பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு ஆல்ரெடி நம்ம எட்டாம் வகுப்பில் புவியியல் எட்டு அழகுகளும் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம புக் வை கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே லைவாக புக்கில் இருந்தே நடத்துகிறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்தாவது அழகோட பெயர் பார்த்திங்கன்னா மின்னியல் பாடத்தலைப்பு இப்போ புக் போய் கொஸ்டின் போக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளி கம்பளியினால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னோட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்டம் எபோனைட் தண்டு எதிர் மின்னோட்டத்தை பெறும் அதுக்கப்புறமா இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடைமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது எது இடைமாற்றம் அடையினா எலக்ட்ரான் தாங்க இடைமாற்றம் அடையும் ஒரு பொருளிலிருந்து வெளியே போகும் இல்லைன்னா இன்னொரு பொருளுக்கு போகும் அடுத்து ஒரு எளிய மின் சுட்டை அமைக்க தேவையான மின் கூறுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மின்கலம் மின்கம்பி சாவி நான்காவது கேள்வி பாருங்கள் ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் மின்னூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆ மற்றும் ஆ நேர் மின்னூட்டமும் இருக்கும் நிலைமின் காட்டியில் எதிர் மின்னோட்டமும் இருக்கும் அதுக்கப்புறமா மின் உருகி என்பது ஒரு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மின் சுற்றை தடை செய்ய பயன்படும் அதை நம்ம ஃப்யூஸ் கேரியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃப்யூஸ் தாங்க அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க அதை தான் மின் உருகின்னு சொல்கிறாங்க அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம மின் து மின் சுற்றில் அதிகமான வெப்பம் அதாவது அதிகமான கரண்ட் வந்து வந்துச்சுன்னா அது அந்த மின் சுற்றை தடை செய்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கோடிட்ட இடங்கள் பாருங்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒரு பொருள் ஒன்றுடன் பொருட்களை சாரி பொருட்களை ஒன்றுடன் ஒன்று போது டேஷ் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் ஏற்படும் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க மின்னூட்டம் ஏற்படும் ஆப்ஷனில் கண்டிப்பாக மின்னோட்டம் இருக்கும் உங்களுக்கு குழப்பத்திற்காகவே மின்னோட்டம் இருக்கும் மின்னூட்டம் தான் ஏற்படும் அதுக்கப்புறமா ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஷ் ஆகிறது எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அது எலக்ட்ரான் மைனஸ் அது உங்களுக்கு தெரியும் அப்படி தானே அப்போ அதை இழந்துட்டு அப்படின்னா அது ப்ளஸ் ஆகிடும் நேர் மின்னூட்டம் பெற்றுவிடும் அதுக்கப்புறமா மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் கடத்தி நம்ம இடிதாங்கி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் மின்னல் கடத்தி அதுக்கப்புறமா அதிகளவு அதிகமான அளவு மின்னோட்டம் மின் சாதனங்கள் வழியாக பாயும்போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க அவற்றுடன் டேஸ் அவற்றுடன் இணைக்கப்படுகிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் மின் உருகி தான் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மூன்று மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த மின் சுற்று ஒரே சுற்றில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக தொடர் மின் சுற்று தொடர் மின்சுற்று ஓகே இப்போ பொறுத்துக்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இரு ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இரு இருவேரின துகள் மின் துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும் அதுக்கப்புறம் கண்ணாடி துண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடி துண்டு அப்படின்னாலே நீங்கள் ப்ளஸ்ஸு ஞாபகம் வச்சுக்கணும் நேர் மின்னோட்டம் தான் பெறும் இதுவே ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது நம்ம அப்பவுமே பார்த்த மாதிரி எபோனைட்டு தண்டு மைனஸ் தானே கம்பளி ப்ளஸ் ஆயிடுச்சு அதே தான் எதிர் மின்னோட்டம் பெறும் மின் உருகி பார்த்திங்கன்னா மின் சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரு ஓரின மின் துகள்கள் ஒன்றையொன்று விளக்கும் இரு மின் துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும் கண்ணாடி துண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது நேர் பெறும் ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது எதிர்மீனோட்டம் பெறும் மின் உருகி மின் சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட் பாக்ஸஸ் கொஸ்டின் போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரானிலை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னோட்டங்களை பொருள் நேர்மின்னோட்டமுடைய பொருளாகிறது நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பொருள் வந்து மின் நடுநிலைமையில் இருக்குது அப்படின்னா அந்த பொருளில் வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சின்னா தான் ஒரு எலக்ட்ரானோ சம் ஆஃப் எலக்ட்ரானோ எலக்ட்ரானை இழந்து தான் நேர் மின்னூட்டம் பெருமை பெருமை தவிர எலக்ட்ரானை இழக்காமல் நீங்கள் அதுக்கு எவ்வளோ தான் நேர்மின்னோட்டம் கொடுத்தாலும் அது நேர்மின்னோட்டம் பெறாது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பாருங்கள் நேர்மின்னோட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர்மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே கொண்டு செல்லும்போது அவை ஒன்றை விட்டு ஒன்று விளக்குகின்றன அதாவது இப்போ நம்ம கூட பார்த்தோம் போதீங்களா அதே தான் அதாவது ஒரே மின்னூட்டமாக இருந்துச்சுன்னா அது விளக்கும் இதுவே அது வெவ்வேறு மின்னூட்டங்களாக இருந்துச்சுன்னா அது ஈர்க்கும் அதான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே கண்ணாடி நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர் மின்னூட்டம் பெற்ற எபோனடி தண்டினை கொண்டு வரும்போது அவை ஒன்றை ஒன்று கவருகின்றன அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது பாருங்கள் மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்திகள் எனப்படும் அலுமினியம் தாமிரம் போன்ற உலோகங்கள் மின் கடத்திகளாகும் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் மின் காப்பு பொருட்கள் எனப்படும் ரப்பர் மரம் நெகிழி பொருட்கள் நெகிழினா பிளாஸ்டிக் ஆகியன மின் காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்க நிலை மின்காட்டி வந்து யார் உருவாக்குறாங்க அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவங்க வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி அறநூறில் உருவாக்குறாங்க மின்னல் ஒரு மரத்தை தாக்கும்போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது அதுக்கப்புறமா மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மலையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும் கீழே அமர்ந்து தலையை குனிந்து கொள்வது நல்லது அதைவிட வாகனங்களுக்குள் இருப்பது பாதுகாப்பானது அப்படின்னு போட்டிருக்காங்க வாகனங்கள் உலோக பரப்பு நிலைமீன் தடுப்புரையாக செயல்பட்டு வாகனத்திற்குள் அமர்ந்திருப்பவர்களை மின்னாலானது தாக்காமல் அது பாதுகாக்கிறது இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் கைஸ் ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் வந்து அறுநூத்தம்பது வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்தும் இதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபிஷ் அப்படின்னு கேட்குற சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எவ்வளவு வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்குது அதையும் லைட்டாக அப்படி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் லாஸ்ட் லைன் பாருங்கள் தொடர் இணைப்புக்கும் பக்க இணைப்புக்கும் அதாவது மின்சாரத்தை நம்ம சில டைமில் தொடர் இணைப்புலையும் யூஸ் பண்ணலாம் பக்க இணைப்புலையும் யூஸ் பண்ணலாம் தொடர் இணைப்பிலையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அதாவது ஒரு மூணு பல்ப் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க ஒரு பல்ப் வந்து பல்புக்கு போகிற மின்ன மின்சாரம் வந்து தடைப்பட்டாலும் அந்த இணைப்பு முழுவதுமே நின்றும் இதுவே பக்க இணைப்பாக இருந்துச்சுன்னா ஒரு பல்புக்கு போகிற மின்சாரம் தடைப்பட்டாலும் மிச்சம் எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் மிச்சம் ரெண்டு பல்ப் பல்பும் எரியும் தாங்க வித்தியாசம் ஓகே காய்ஸ் இப்போ வாங்க நம்ம அழகு ஆறுக்கு போகலாம் இப்போ அழகு ஆறு தலைப்பு பார்த்திங்கன்னா ஒளியியல் அதாவது சவுண்டு அதுதான் தான் சொல்கிறோம் வாங்க புக் பை கொஸ்டின்ஸ் போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன எல்லாத்தையும் அப்போ பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன உலோகங்களில் தான் மிக வேகமாக பரவும் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோவில்கள்லையும் ஆலயங்கள்லையும் இருக்கிற மணியை வச்சு ஞாபகம் வைக்கலாம் அது ஒரு உலோகம் தானே ரெண்டு உலோகங்கள் சேர்ந்து எழுப்புகிற ஒளி வந்து எவ்வளோ தூரத்துக்கு கேட்குது பார்த்தீங்களா அதனால ஒலி அலைகள் வந்து சவுண்டு வந்து உலோகங்களில் தான் அதிகமாக பரவும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பின்வரும் அதிர்வுகளின் பண்புகள் எவை அதிர்களின் பண்புகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிர்வளின் பண்புகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்வன் அது மட்டும் இல்லாமல் கால அளவு ரெண்டுமே அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று மற்றும் இரண்டு அப்போது ஏதான் சரியான பதில் அதுக்கப்புறமா ஒளி அலைவு அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது இதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சு படித்துக்கணுங்க ஒளி அலைகளின் வீச்சு உறப்பை தீர்மானிக்கிறது சித்தார் அதாவது கித்தார் தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சித்தார் எந்த வகையான இசைக்கருவி உங்களுக்கே தெரியும் கம்பி கருவி அதுக்கப்புறம் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஹார்மோனியம் புல்லாங்குழல் வயலின் நாதஸ்வரம் இதில் நாதஸ்வரம் தான் பொருந்தாத ஒன்று அதுக்கப்புறமா இறைச்சலை ஏற்படுத்துவது எது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஒழுங்கற்ற பரப்பு மற்றும் சீரற்ற அதிர்வுகள் தான் இறைச்சலை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா பாருங்கள் மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வன் வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருபது இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை ஒளி அலைகளின் வீச்சு மற்றும் அதிர்வன் அதிகரிக்கும் போது பின்னொருட்கள் எது உண்மையாக இருக்கும் வீச்சும் அதிர்வனும் அதிகரிச்சு அப்படின்னா உரைப்பு அதிகரிக்கும் மற்றும் சுருதி வந்து அதிகமாக இருக்கும் வீச்சும் அதிர்வனும் அதிகரிச்சு அப்படின்னா உரைப்பு மற்றும் உறப்பு மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா இறைச்சலால் ஏற்படுவது எதுன்னு பாருங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான இறைச்சல் இருந்துச்சுன்னா ஒரு எரிச்சலும் வரும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் ஒரு வித பயத்தையும் அதனால் இவை அனைத்துமே கரெக்டானது தான் அதுக்கப்புறமா கோடிட்ட இடங்கள் ஒளி டேஷால் உருவாக்கப்படுகின்றன அதிர்வுகளால் உருவாக்கப்படுகின்றன ஒளி அதிர்வுகளால் அதிர்வுகளால் உருவாக்கப்படுகிறது இரண்டாவது தனி ஊசலின் அதிர்வுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன அலைவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன மூணாவது ஒலி டேஸ் வடிவத்தில் பயணிக்கிறது ஒலி அலை வடிவத்தில் பயணிக்கிறது நான்காவது உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வன் கொண்ட ஒளிகள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த கொஷினுக்கான பதில் மீ ஒலிகள் ஏன் அப்படின ஒளியின் சுருதி அதிர்வுகளின் அலைவரிசையை சார்ந்தது அலைவரிசையை சார்ந்தது அதிர்வரும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி குறைவாக இருக்கும் ஒரு கம்பியனுடைய அதிர்வுறும் கம்பியனுடைய தடிமண் அதிரிடுச்சு அப்படின்னா அதனுடைய சுருதி வந்து குறைவாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பொறுத்துக்க போலவாங்க மீ ஒலி அப்படின்னா என்னதுன்னா இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேலே அதாவது மனுஷனால் கேட்க முடியாத அளவு ஒளி ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா ஒளி அளவு இருந்துச்சுன்னா அதுதான் மீ ஒலி காற்றில் ஒளியின் வேகம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்ரு பை செகண்ட் அதாவது எம்எஸ் மைனஸ் இது இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மால் டவுட் கூட இருக்கலாம் மீட்ரு பை செகண்ட் அதுதான் இதனுடைய யூனிட்டு ஏன் எஸ் மைனஸ் ஒன்று வருதுன்னா இந்த எஸ்ஸை நம்ம பகுதியிலிருந்து கீழே இருந்து மேலே கொண்டு வந்துடுறோம் அதனால தான் இதனுடைய யூனிட்டை எம் எஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் எம்பை எஸ் அப்படின்னு எழுதலாம் இப்போது மூணாவது பாருங்க இன்ஃப்ரோசோனிக்ஸ்னால் அதாவது குற்றோலி இருபது நமக்கு மனதே மனிதனுடைய கால்களை கால்களால் கேட்க முடியாத அளவு ஒலியை தான் இன்ஃப்ராசோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இருபது ஹெட்ஸு கீழே இருந்தால் நம்ம காதுகளால் அந்த ஒலியை கேட்க முடியாது அதுக்கப்புறம் ஒலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சவுண்டு ஒரு சவுண்டு வந்து டிராவல் ஆகணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதுக்கு ஊடகம் தேவை அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நம்ம இப்போது இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் கொஷின் போகல வாங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது திடப்பொருட்கள் திறவப் பொருட்கள் வாயு பொருட்களில் ஒலி எவ்வளோ ஸ்பீடில் பரவும் அப்படிங்கிறத ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரி தான் ஒருவேளை இந்த திடப்பொருள்களோட திறவங்களுடைய வெப்பநிலையை கூட்டுறோம் குறைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒளியினுடைய வேகம் மாறுபடலாம் ஆனால் நார்மலாக நம்ம டிஎன் யூஸ்ஸாக இருப்பிக்கலாம் ரொம்ப டெப்தாலாம் கேட்க போகிறது இல்லை என்ன கேட்பாங்கன்னா அலுமினியத்தின் ஒளியின் திசை வேகம் அப்படின்னு கேட்பாங்க அலுமினியத்தில் எவ்வளோ ஸ்பீடாக சவுண்டு டிராவல் ஆகுதுன்னு கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபத்தி நாலு இருபது மீட்டர் செகண்ட் மீட் மீட்டர் பை செகண்ட் எம் எஸ் மைனஸ் ஒன் அதே மாதிரி துரு பிடிக்காத இயக்குனா ஐம்பத்தொம்போது அறுபது இரும்புன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ஐம்பது கடல் நீரில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது காட்சி வடிகட்டிய நீரில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாயுக்கல்லில் ஹைட்ரஜனில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ஆக்சிஜனில் முன்னூற்றி பதினாறு அதுக்கப்புறமா பாருங்கள் காட்சியில் உள்ள நீராவியின் அளவு அது அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும் ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தி குறைவா குறைவதே இதற்கு காரணம் இங்கே பாருங்க விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கு ஒரு எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் விண்வெளி வீரர்கள் தங்கள் தலை கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர் அவை ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன இது ஏறக்குறைய உங்கள் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவதை போன்றது இந்த பாக்ஸில் இம்பார்ட்டண்டான ஒரு ஒன்று இருக்குது நில அதிர்வியல் அதாவது நில அதிர்வை பற்றி படிக்கிற படிப்புக்கு பார்த்திங்கன்னா அதை பற்றி ஆறாயிரம் ஒரு பிரிவு தான் சிஸ்மோலாஜி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா வீச்சு வீச்சின் அளவு வந்து மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வீச்சின் அளவு மீட்டர் ஒளி வந்து அதிர்வின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒளி கேட்கக்கூடிய ஒளியாக இருந்துச்சுன்னா இருபது ஹெட்சில் இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை இருந்துச்சுன்னா அது கேட்கக்கூடிய ஒளி அதுக்கப்புறமா பாருங்கள் குற்றோலி அப்படின்னா இருபது ஹெட்ஸுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ராசோனிக் அப்படின்னா அது கேட்க முடியாது நம்மளால் குற்ற குற்றவளி குற்றொலி அப்படின்னு சொல்கிறோம் இதுவே மீயொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஹெட்சை விட அதிக அதிர்வன் கொண்ட ஒளி மீயொலி என்று அழைக்கப்படுகிறது இதற்கு பேர் சோனாகிராம் சாரி இது சோனாகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுகிறது அப்போது இருபதாயிரம் ஹெட்சுக்கு மேலே எந்த விலங்குகள்லாம் அந்த ஒலியை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா வவ்வால்கள் நாய்கள் டால்ஃபின்கள் போன்ற விலங்குகள் சில மீயொலிகளை கேட்க முடிகிறது கேட்க முடிகிறது அதுக்கப்புறம் ஒரு வவ்வால் பாருங்கள் இருபதாயிரம் ஹெட்சை விட அதிக அதிர்வன் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும் வௌவால் அலரும் போது மீயொலிகளை உருவாக்குகின்றன இந்த மீயொலி அலைகள் வவ்வால்கள் தங்களது வழியையும் இறையையும் கண்டுபிடிக்க உதவுகின்றன ஓகே காய்ஸ் இவ்வளோ தான் இது அழகு ஆறு இயற்பியல் எட்டாம் வகுப்பு முடித்தாச்சு நாளைக்கு ஏழு மற்றும் எட்டு பார்க்கலாம் அதோட நமக்கு இயற்பியலும் முடிஞ்சிடும் எட்டாம் வகுப்பில் தேங்க்யூ